Hi friends, welcome to my YouTube channel. In this video, we will talk about your driving license. How to update the mobile number and update old mobile number. New mobile number is updated. We will in the video. Check the link website in the description. Check the website homepage. Others have been an option. That is mobile number update. Click on the மூணு மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணலாம் அதாவது உங்களோட டிரைவிங் லைசன் நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லனா லேர்னர் லைசன் நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல நீங்க கண்டக்டர் லைசன் வச்சிருந்தீங்கன்னா அதை வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட என்ன லேர்னர்ஸ் இருக்கா இல்லனா வந்து டிரைவிங் லைசன்ஸ் இருக்கான்றத கரெக்ட்டா செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களோட லைசன்ஸ் இஷ்யூ டேட் வந்து இதல நீங்க வந்து செலக்ட் பண்ணனும் சோ செலக்ட் பண்ணிட்டு அடுத்து உங்களோட லைசன்ஸ் நம்பர் என்டர் பண்ணும்போது TN29 TN13 கொடுத்திருப்பாங்க இல்லையா அதை கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்க எல்லா நம்பரையும் என்டர் பண்ணிக்கோங்க உங்களோட டேட் ஆஃப் பர்த் கரெக்ட்டா இதல வந்து செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க அதுக்கு அப்புறமா உங்களோட லைசென்ஸ்ல இருக்கக்கூடிய நேம் அதுக்கு அப்புறம் ஃாதர் நேம் லைசென்ஸ் நம்பர் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருப்பாங்க எக்ஸிஸ்டிங் மொபைல் நம்பர்ல ஆல்ரெடி நீங்க வந்து மொபைல் நம்பர் கொடுத்திருந்தீங்கன்னா இதல வந்து அப்டேட் ஆயிருக்கும் சோ ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் லைசென்ஸ் எடுத்திருந்தீங்க அப்படினா உங்களுக்கு கண்டிப்பா வந்து மொபைல் நம்பர் வந்து அப்டேட் ஆயிருக்காது சோ அப்படி இருக்க கூடியவங்க இந்த மெத்தட்ல வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ப்ரோசீட் அப்படிங்கறத கொடுத்துக்கோங்க ப்ரோசீட் கொடுத்ததும் உங்களோட நியூ மொபைல் நம்பர் அதுக்கு அப்புறம் கன்ஃபர்மேஷன் மொபைல் நம்பர் கொடுக்கணும் எதுக்காக சேஞ்ச் பண்றோம் அப்படிங்கறத இந்த இடத்துல கொடுத்துட்டு ப்ரோசீட் கொடுத்துக்கோங்க சோ ப்ரோசீட் கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களோட கொடுத்திருக்க அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்து சென்ட் பண்ணிருப்பாங்க அந்த ஓடிபி வந்து என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கணும் அப்பதான் வந்து நம்மளால மொபைல் நம்பர் வந்து அப்டேட் பண்ண முடியும் இதல என்டர் பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்துக்கோங்க ஓடிபி கொடுத்து வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஓடிபி வெரிஃபைட் சக்சஸ்ஃபுல்லி அப்படினு வந்துரும் சோ நெக்ஸ்ட் வந்து ப்ரோசீட் கொடுத்துக்கோங்க ப்ரோசீட்க்கு அப்புறமா உங்களோடது சக்சஸ்ஃபுல்லி அப்டேட் லைசென்ஸ் நம்பர் இந்த நம்பர்ல இந்த மொபைல் நம்பர் வந்து அப்டேட் ஆயிருக்கு அப்படிங்கற மெசேஜ் உங்களுக்கு ஷோ ஆகும் அது கூடவே உங்களோட மொபைல் நம்பருக்கும் இதே மாதிரி மெசேஜ் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க இப்போ வந்து அப்டேட் ஆயிருச்சு அப்படின்றது அர்த்தம் நாம வந்து திரும்பவும் போயிட்டு வந்து செக் பண்ணி பார்க்கலாம் சோ திரும்ப ஹோம் பேஜ்ல வந்துட்டு மொபைல் நம்பர் அப்டேட் அப்படிங்கற ஆப்ஷன் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நாம செஞ்ச அதே விஷயத்தை வந்து அப்டேட் பண்ணுங்க சோ இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வரும்போதே பாத்தீங்கன்னா இங்க மொபைல் நம்பர்ல உங்களோட இப்போ ஆட் பண்ண மொபைல் நம்பர் வந்து வந்திருக்கும் சோ இது மூலமா நீங்க வந்து ஆட் ஆயிடுச்சு அப்படிங்கறது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க ஆல்ரெடி அப்ளை பண்ணும்போது நம்பர் கொடுத்து உங்களுக்கு அப்டேட் ஆயிருக்கான்றதை இதல செக் பண்ணிக்கோங்க அப்டேட் ஆகல அப்படினா நான் சொன்ன மெத்தட்ல வந்து அப்டேட் பண்ணிக்கங்க அந்த மொபைல் நம்பர் யூஸ்ல இல்லனா கரெண்டா யூஸ்ல இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க சில டைம் வந்து நமக்கு லைசென்ஸ் வந்து எக்ஸ்பயர் ஆகுதோ இல்ல வேற ஏதாவது அப்டேட் வருது அப்படினாலும் நமக்கு மெசேஜா வந்து சென்ட் பண்ணிடுவாங்க அதுக்காக மொபைல் நம்பர் வந்து லிங்க் பண்ணிருக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா தான் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இது போன்ற பயனுள்ள பதிவுகளுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க தேங்க்யூ